ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு அன் ஸ்கின் டோனுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் போட்டிருக்கிற எல்லாமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கார்ஃப்ளவர் மாவு தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ கான்ஃபிளார் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளார் மாவு வந்து ஸ்கின்னுக்கு போடலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க கண்டிப்பாக வந்து போடலாங்க கார்ன்ஃப்ளார் மாவுனால் வந்து வேறு எதுவுமே இல்லை மாவு தான் வந்து கான்ஃப்ளார் மாவுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அதை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துடுங்க அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது நம்ம லெமன் ஜூஸ் மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் வர கூடிய அந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ஸோ தண்ணி ஆட் பண்ணாதீங்க லெமன் ஜூஸ் வந்து சில பேருக்கு அலர்ஜியாக இருந்தால் அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க செட் ஆச்சு அப்படினா நீங்கள் லெமன் ஜூஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஜூஸுமே வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்குங்க நம்மளுக்கு வந்து அன்னிவன் ஸ்கின் டூன் அதாவது சன் டேன்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக காட்டும் இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிடும் இதை வந்து நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாங்க தாராளமாக நிறைய பேரும் டவுட் கேட்குறீங்க நீங்கள் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படின்னு போடுறீங்க ஸ்கின் வந்து எப்படி ஒயிட் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் டவுட் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து ஒயிட் பண்ண முடியும் ஸோ வந்து பிறந்ததுலேருந்தே நீங்கள் வந்து கருப்பு அப்படின்னா நீங்கள் க கண்டிப்பாக கலர் பண்ண முடியாது வளர வளர நீங்கள் கருப்பு இப்போ வந்து சன் டேனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கலரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக இப்போ அடுத்ததான் வந்து பச்சை பெயர் மாவு எடுத்துருக்கேங்க பச்சைப்பயிர் மாவு வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் பளுச்சின்ன அந்த அந்த அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் யூஸ் ஆகும் இப்போ பண்ணிக்கக்கூடிய இந்த பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் பாடி ஃபுல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் நெக் எங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக வந்து செயின் போட்ட இடத்துல எல்லாம் கருப்பாக இருக்கும் சில பேருக்கு நெக்கு வந்து குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் நெக்கு வந்து டபுள் சின்னாக இருக்கும் அந்த இடையில வந்து அந்த கருப்பு வந்து அப்படியே நின்றோம் ஸோ அதுக்குலாம் வந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த டார்க்னஸ் வந்து கம்மியாயிடும் இப்போ அடுத்த வந்து நம்ம பசும் பால் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க காய்ச்சாத பச பச்சை பால்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் சில பேர் பார்த்திங்கன்னா பால் வந்து அலர்ஜியாக இருக்கும் ஸோ வந்து ஒரு மாதிரியே பால் யூஸ் பண்ணால் பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்தமாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பாலை வந்து காய்ச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அலர்ஜி இல்லாதவங்க நீங்கள் ராமில்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் வராது இப்போ இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் பால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோங்க நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன் இந்தமாரி நீங்கள் தேங்காய் பாலில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே போது உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு இயற்கையாகவே மாய்ச்சராக இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒத்துக்காது அதனால் தேங்காய் பால் வந்து நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கும் எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கும் தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக ஒத்துக்குங்க தேங்காய் வந்து நம்மளுக்கு தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ ரெண்டுமே இருக்கனால நம்ம ஸ்கின் எல்லாம் பிரைட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம ஸ்கின் வந்து எப்பயுமே ட்ரை ஆகாமல் பாதுகாப்பாக பார்த்துக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை ஸ்கிரி ட்ரை ஸ்கின்னு இருக்கிறீங்க கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் ஸ்குன்னு இருக்கிறீங்கமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஆயிலுமே எக்ஸ்ட்ரா கொடுக்காது ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு ஃபேஸு காது சில பேருக்கு வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவீங்க காதுக்குலாம் விட்டுருவீங்க காதுக்கு நெக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அந்த இடம் மட்டும் பிளாக் ஆரஞ்சுட்டா ஒரு மாதிரியே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் வெளியில் வந்து உங்கள் ஸ்கின் வந்து வெளி வெயிலில் படுதோ அந்த இடம் எல்லாமே போடுங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒரே ஈவெண்ட்டோனே கிடைக்கும் ஸோ நீங்கள் கைக்குமே போட்டுக்கலாம் கால் வந்து சில பேருக்கு கால் பாதம் வந்து ரொம்பவே கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்தமாரி பேக் வந்து நீங்கள் ஃபேஸுக்கு போடும்போது காலுக்குமே சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம காலுமே வந்து நம்ம பராமரிச்சுட்டே வரணும் அப்போ தான் நம்ம காலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க